நீ இப்படி எனக்கு தெரியாம வந்திருக்கவே கூடாது மகா. அக்கா, நான் அத்தனை தடவை சொன்னேன் வேணாம், எனக்கு என்னவோ தப்பா படுது, நீ திரும்பி போயிடுன்னு சொன்னல்ல. இப்ப பாரு, தேவையில்லாம உன்னையும் சேர்த்து நான் ஆபத்துல சிக்க வச்சிட்டேன். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, அப்ப நீ வந்து உயிருக்கு பிரச்சனை ஆகிற அளவுக்கு ஆபத்தை ஃபேஸ் பண்ணலாமா? நான் அதை பார்த்து பயந்து வீட்டுக்கு ஓடணுமா? என்னமா பேசிட்டு இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு அப்புறம் நீதான். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரதை பார்த்து என்னால சகிச்சுக்க முடியாது மகா. எது என்னவா இருந்தாலும் இந்த பிரச்சனைய தீர்த்து யார் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. நாம தேடி வந்தது வேற விஷயம், திடீர்னு இந்த ரவுடிங்க நம்மள ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க? இவங்க எல்லாம் யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே புரியலையேக்கா. ஒருவேளை நம்மள வச்சு வீட்டுல மிரட்டி பணம் வாங்க முயற்சி பண்றாங்களோ என்னமோ. அப்படியே இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையேக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா, ரொம்ப தப்பான ஆளுங்களா தெரியறாங்க.